Hi friends, welcome. Welcome back to our channel, DDs CookBook. இன்னைக்கு நம்ம குக்கிங் வீடியோ பார்க்க போறது இல்ல, நம்ம வீட்லயே ரொம்ப ஈஸியா எப்படி பூ கட்டலாம் அப்படின்ட்டு நம்ம பார்க்க போறோம். இப்போ பண்டிகை காலம் தான் போயிட்டு இருக்கு, சோ இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கண்டிப்பா ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம முல்லைப்பூ யூஸ் பண்ணி பூ மாலை கட்ட போறோம். இங்க பாத்தீங்கன்னா பூ கொஞ்சம் மலர்ந்துருச்சு. ஸோ நம்ம மாலையை கட்டி முடிக்கிறப்போ பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். ஸோ இதை கட்டுறதுக்கு நான் வந்துட்டு ஆங்கர் த்ரெட்ஸ் தான் யூஸ் பண்ண போறேன். இன்னைக்கு நான் வந்துட்டு இந்த ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கலர் இஷ்டமோ அதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பூ எடுத்து வச்சுக்கணும், அதுக்கு கீழே இன்னொரு பூ வச்சுட்டு எப்பவும் போல நம்ம ரெண்டு விரல்கள் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கணும். இப்போ அடுத்ததா ஒரு பூ எடுத்து இதுக்கு பக்கத்திலேயே வைக்கணும். அதுக்கப்புறம் இன்னொரு பூ எடுத்து வைக்காம அந்த பூவும் நம்ம முன்னாடி கட்டின பூல இருந்து பூ பகுதியும் மேலே வந்துட்டு காம்பு பகுதியும் சேர்த்து கட்டிக்கணும். அதே மாதிரி இப்போ கீழே நம்ம பூ வச்சு முன்னாடி இருக்கிற பூல இருந்து காம்பும் மேல் பகுதியில் இருக்கிற பூவை சேர்த்து கட்டிடணும். இந்த மாதிரி தான் நம்ம ஒவ்வொரு பூவா வச்சு கட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி கட்டிட்டு வரும்போது பார்க்கறக்கே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ பாருங்க, இதை நம்ம கட்டிட்டு இருக்கோம், செயின் ஸ்டிச் மாதிரி இருக்கு பாருங்க. ஸோ அதுக்காக தான் இந்த ஆங்கர் த்ரெட்ஸ் யூஸ் பண்றோம். இந்த ஆங்கர் த்ரெட்ஸ் யூஸ் பண்ணும்போது இது ரொம்பவே நல்லா தெரியும். நார்மல் பூ கட்டுற நூல்ல இதை கட்டும் போது அது எடுப்பா தெரியாது. ஸோ நீங்களும் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி த்ரெட்ஸ் யூஸ் பண்ணுங்க. இப்போ பாருங்க, நம்ம வீடியோல காட்டுற மாதிரியே நீங்க கண்டிப்பா இதை ஃபாலோ பண்ணுங்க. உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும், எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. நம்ம இந்த மாதிரி கட்டிட்டு இதை நீங்க தலையில வச்சுக்கிட்டாலும் சரி, இல்ல சாமி படத்துக்கு வச்சாலும் சரி, ரொம்பவே சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இது வந்துட்டு நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மேலே ஒரு பூ வச்சுட்டு கட்டிடணும், அப்புறம் மறுபடியும் கீழேயும் ஒரு பூ வச்சு கட்டிகிட்டே வரணும். இந்த மாதிரி நீங்கள் கட்டிகிட்டே வரும்போது பாருங்கள், இந்த மாதிரி தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் டைம் எடுக்கும் தான். நீங்கள் ஃப்ரீ டைமில் இதை வந்துட்டு சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். உங்கள் வீட்டில் குட்டீஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் இந்த வேலையை கொடுங்க, அவங்களும் ரொம்ப ஈஸியாகவும் இன்ட்ரெஸ்டிங்காகவும் செஞ்சு முடிச்சிருவாங்க. உங்களுக்கும் ஒரு ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான அளவு நான் கட்டி முடிச்சிட்டேன். இது பார்க்கறதுக்கு பாருங்க எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்க. இந்த பேட்டர்ன் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இப்போ வாங்க அடுத்தது எப்படி கட்டலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். இந்த மாலை கட்டுறதுக்கும் நான் முல்லைப்பூ தான் யூஸ் பண்ண போறேன். தேவையான பூ எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இதுக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஆங்கர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கேன். நான் வந்துட்டு மெரூன் கலரில் இதை கட்ட போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம மூணு பூ சேர்ந்தாப்பில் இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கணும். இந்த மாதிரி ஃபஸ்ட்டே நம்ம மூணு மூணாக எடுத்து வச்சிட்டோன்னா இது கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நான் வந்துட்டு மூணு பூ வச்சு கட்ட போகிறேன். உங்களுக்கு வேணும்னா ரெண்டு பூ வச்சு கூட கட்டிக்கலாம். இந்த மாதிரி மூணு பூ வச்சு கட்டும்போது பூ மாலை வந்துட்டு நல்லா அடர்த்தியாக இருக்கும். அதனால தான் நான் இப்படி செய்கிறேன். உங்களோட விருப்பப்படி நீங்கள் கட்டிக்கலாம். இப்போ பாருங்கள், கொஞ்சம் பூ நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டேன். இப்போ நம்ம கட்ட ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போது கயிறு மேலே மூணு பூ எடுத்து மேலே வச்சுக்கணும். மறுபடியும் மூணு பூ எடுத்து கீழே வச்சுட்டு கைத்தால கீழிருந்து சுத்திட்டு ரெண்டு விரல்கள் யூஸ் பண்ணி த்ரெட்டை மேலே கொண்டு வந்து இந்த மாதிரி நாட் போட்டுக்கணும். இதே தான் நம்ம வந்துட்டு கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ண போகிறோம். மூணு பூ எடுத்து வைக்கும்போது நல்லா நெருக்கமாக வேயுங்க, அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு அடர்த்தியாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பக்கத்தில் வச்சு கட்டும்போது இப்படி தான் இருக்கும். இதையே நம்ம கடைசி வரைக்கும் ஃபாலோ பண்ணோன்னா நான் சொன்ன மாதிரி பூ மாலை வந்துட்டு நல்லா அடர்த்தியாக கிடைக்கும். இப்போது நம்ம இந்த மூணு பூ எடுத்து வைக்கிறோம் பார்த்தீங்களா, இந்த வேலையை கூட நீங்கள் உங்கள் குட்டீஸ்க்கு கொடுக்கலாம். அவங்க வந்துட்டு நீங்கள் கட்ட கட்ட அவங்க வந்துட்டு பூ எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க, நீங்கள் கட்டிகிட்டே இருக்கலாம். ரொம்ப ஈஸியாக நம்ம கட்டி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் இந்த இடத்துல ஒரு டிப் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த டிப் வந்துட்டு பிகினர்ஸ்க்காக. இப்போ தான் நீங்கள் பூ கட்ட ஆரம்பிக்கிறீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக பூ வச்சு கட்டாமல் டூத்பிக் யூஸ் பண்ணி கட்டி பாருங்க. ஸோ வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதை கட்டி பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பூ வச்சு கட்டுறப்போ உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். அது மட்டும் இல்லை, நம்ம பூ வேஸ்ட் பண்ணாமல் கட்ட பழகிக்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு தேவையான அளவு நான் சூப்பராக கட்டி முடிச்சிட்டேன். இந்த மாதிரி ரோஸ் வச்சு கூட நீங்கள் தலையில் வச்சுக்கலாம். அப்புறம் பாருங்க, நம்ம பூ மாலை கூட நல்லா அடர்த்தியாக வந்திருக்கு. இப்போ வாங்க அடுத்த மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம். இது கட்டுறதுக்கு பாருங்க நான் மல்லிப்பூ எடுத்திருக்கேன். மல்லிப்பூ வந்துட்டு நம்ம எல்லாத்துக்குமே ஃபேவரட், ரொம்ப வாசனையாக இருக்கும். இந்த மல்லிப்பூ கூட கொஞ்சம் ரெட் ரோஸும் எல்லோ ரோஸும் எடுத்திருக்கேன். இந்த மாலையை வந்துட்டு நம்ம ஊசி நூல் வச்சு செய்ய போகிறோம்.
அதுக்காக ஒரு ஊசி எடுத்துட்டு நூல் கோர்த்து ரெடியா வச்சிருக்கேன். அந்த நூல் எண்டில் எப்பவும் போல நம்ம ரெண்டு பூ எடுத்து கட்டிடணும். அதுக்கப்புறமா இந்த பாருங்க ஆனியன் எடுத்து வச்சிருக்கேன். இந்த ஆனியன் மேலே ஊசியோட பேக் சைடை நம்ம இந்த மாதிரி குத்திட்டு ஒவ்வொரு பூவா எடுத்து இந்த மாதிரி ரவுண்டா கோர்த்துட்டே வரணும். இதுக்கடுத்து நம்ம ரோஸ் சேர்க்க போறோம். ஸோ வந்துட்டு ரோஸ்ல இருந்து பெட்டல்ஸை மட்டும் எடுத்து இந்த மாதிரி கோர்த்துட்டு வரலாம். சுத்தி கோர்த்துட்டு வரணும். எவ்வளோ முடியுமோ இந்த மாதிரி நீங்க செஞ்சுட்டே வாங்க. நான் வந்துட்டு வீடியோல காட்டுற மாதிரியே நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இது வந்துட்டு கடைசியில பாக்குறப்போ ரொம்பவே சூப்பரா இருக்கும். இப்போ ரோஸ் வச்சதுக்கு அப்புறம் மறுபடியும் மல்லிப்பூ நம்ம சேர்க்கணும். இப்போ மல்லிப்பூ கடுத்தது எல்லோ கலர் பெட்டல்ஸ். நம்ம ரெட் கலர் பெட்டல்ஸ் மாதிரியே இதையும் மூணு மூணாக வச்சு சேர்த்துடலாம். இந்த மாதிரி தான் நீங்கள் மாற்றி மாற்றி கோர்த்துட்டே வரணும். ஊசி நூலில் எவ்வளோ கோர்க்க முடியுமோ அவ்வளோ கோர்த்துடணும் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மல்லிப்பூக்கு பதிலாக முல்லைப்பூ, ஜாதிப்பூ இதெல்லாம் வச்சு கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் எடுத்த ஊசியில் எவ்வளோ கோர்க்க முடியுமோ கோர்த்துட்டேன். அதுக்கப்புறம் மெதுவாக மேலேருந்து புல் பண்ணிட்டு வந்து கீழே விட்டுறணும். இதே ஸ்டெப்பை தான் மறுபடியும் நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே வந்தோம்னா கடைசியில் சூப்பராக நம்மளுக்கு வந்துட்டு பூமாலை ரெடி ஆகிடும். எவ்வளோ தேவையோ அவ்வளோ கட்டிட்டு கடைசியில் ரெண்டு பூ வச்சு கட்டி முடிச்சிட்டோன்னா ரொம்ப சூப்பரான பூச்செண்டு ரெடி ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் பண்ணதில் எந்த பூமாலை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம். அடுத்த பூவாக நான் எடுத்துருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்பங்கி. இது வந்துட்டு நல்ல பெரிய பூவாக இருக்கும், கட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சம்பங்கி கூட ரோஸையும் சேர்த்து கட்ட போகிறோம். இதை கட்டுறதுக்கு நான் வந்துட்டு உள்ளன் த்ரெட் யூஸ் பண்ணுறேன். இதுவும் ஆங்கர் த்ரெட் போலவே கட்டுறதுக்கும் சரி பார்க்கறதுக்கும் சரி ரொம்ப சூப்பராக இருக்கும். இதுவும் நிறைய கலர்ஸில் கிடைக்குது. உங்களுக்கு எது பிடிக்குதோ அதை வாங்கி நீங்கள் கட்டிக்கலாம். இப்போது நம்ம எப்பவும் போல் கட்ட ஆரம்பிச்சிடலாம். நூல் மேலே மேலே ஒரு பூ, கீழே ஒரு பூ வச்சுட்டு சுற்றி இந்த மாதிரி நம்ம கட்டி விட்டுறணும். அடுத்த பூ நம்ம வைக்கும்போது கொஞ்சம் கேப் விட்டு நம்ம வந்துட்டு கட்டிக்கணும். நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேப் வச்சு கட்டும்போது நம்மளுக்கு மாலை நல்லா பெருசாகவே கிடைக்கும். அது மட்டும் இல்லை, கட்டுறதுக்கும் ரொம்ப ஈஸி, சீக்கிரமாகவும் கட்டி முடிச்சிடலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் தூரம் இந்த சம்பங்கி வச்சே நான் கட்டி முடிச்சிருக்கேன். இப்போ அடுத்தது வந்துட்டு நம்ம ரோஸ் வைக்க போகிறோம். மேலே ஒரு ரோஸ், கீழே ஒரு ரோஸ் வச்சு நம்ம எப்பவும் போல் கட்டிக்கலாம். ரோஸ் வச்சதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம சம்பங்கி யூஸ் பண்ணி இந்த மாதிரி கட்டிக்கணும். ஃபஸ்ட்டு எவ்வளோ பூ வச்சு கட்டினோமோ அதே அளவு தான் அடுத்தது வச்சு நம்ம கட்டிக்கிட்டோன்னா அந்த பேட்டர்ன் வந்துட்டு பார்க்கறதுக்கு ஈக்குவலாக இருக்கும். இப்போ பாருங்கள், தேவையான அளவு நான் கட்டி முடிச்சிட்டேன். இது பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது, ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இதுவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான், இன்னைக்கு நம்ம பார்த்த இந்த நாலு பூமாலையும் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். எது உங்களுக்கு பிடிச்சது அப்படின்ட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவும் நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். கண்டிப்பாக டைம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். பிடிச்சதுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டேக் கேர்.